கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலுவை ட்ரம் சிவமணி ஒருமையில் பேசிய நிலையில் விஜயகாந்தால் வடிவேலுவை திரையுலகம் புறக்கணிக்கிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வருபவர் நடிகர் வடிவேலு. வைகை புயல் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் இவர் தற்போது சினிமாவில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியிருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகளால் சுமார் 10 ஆண்டுகள் நடிக்க வாய்ப்பில்லாமல் இருந்த வடிவேலு தற்போது மீண்டும் படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ளார். ஆனாலும் அவரை சுற்றி சர்ச்சைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்காதது பெரும் கண்டனத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. ராஜ்கிரணால் சினிமாவில் அறிமுகப்படுத்த வடிவேலு விஜயகாந்தின் திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானார். இதற்கிடையில் விஜயகாந்துடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் அவருடன் பேசாமல் இருந்த வடிவேலு கடைசியில் விஜயகாந்தின் மறைவிற்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் திரைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வடிவேலுவை இசையமைப்பாளர் ட்ரம் சிவமணி ஒருமையில் பேசியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் திரைப்பிரபலங்களின் வசதிக்காக அங்கு பேட்டரி கார் இயக்கப்பட்டது. அப்போது வடிவேலுவிற்காக நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரில் ட்ரம் சிவமணி அவரது குடும்பத்துடன் ஏறியுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் இது வடிவேலுவிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என கூறவே அவையெல்லாம் ஒரு ஆளா என ஒருமையில் சாடியுள்ளார். தற்போது இந்த விவகாரம் திரைத்துறை மத்தியில் வேகமாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் விஜயகாந்த் விவகாரத்தில் வடிவேலுவை திரையுலகம் புறக்கணிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.